இப்போ அந்த ஆசிரமத்தோட பேர் வந்து ஸ்ரீ பிரம்மசூத்திர ராஜயோக பாடசாலை. இந்த பிரம்மசூத்திரானா என்ன சார்? மனிதன் வந்து உருவத்தை அறியறான், ஆனால் உள்ளகர பொருளை அறியறதில்லை. பிரம்மம்னா உயிர், பரபிரம்மம்னா கடவுள். அப்போது முதல்ல நீ பரபிரம்மத்தை அறியணும்னா உன்னை அறியணும். உன்னை அறியாமல் இந்த உலகத்தை படைத்த கடவுளை அறிய முடியாது. ஏன்னா நீ காலா, கையா, தலையா, வாயா, மூக்காவோ எந்த பொருளும் உனக்கே தெரியாது, ஆனால் நான் 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 சொல்லினுக்கணும். அப்போ நீ யார் அறியணும். உன்னுடைய இந்த உடல் தோற்றத்தை அறியக்கூடாது. உள்ளே இருக்கிற இன்னொரு உயிர் இருக்குது, இன்னொரு உடல் இருக்குது. அந்த உடலையும் அந்த உயிரையும் அறிஞ்சால் பிரம்மத்தை அறிஞ்சவர். பிரம்மத்தை அறிஞ்சான்னா கடவுளையும் அறிய முடியும். ஏன்னா அந்த பிரம்மந்தான் கடவுளாக இருக்குது. இது பிரம்மமாக சின்னதாக இருக்குது, அது பரபிரம்மமாக பெருசாக இருக்குது. அப்போ அந்த பெரிய பொருள் அறியணும்னா முதல்ல நீ சின்ன பொருள் அறியணும். சின்ன பொருள் அறிஞ்சால் தான் அந்த பெரிய பொருள் அறிய முடியும். அதனால் இது பிரம்மசூத்திர குழு. சூத்திரம்னா ரகசியம். இப்போ நம்ம உயிர் இருக்குது, இங்கே உட்காந்துங்கிற யாராவது இந்த மூச்சு போகிறது வரது கவனிக்கிறாங்களா பாரு? யாராவது கவனிக்க முடியுமா? கவனிக்க முடியாது. ஆனால் உடலை மட்டும் கவனிக்கிறாங்க. அப்போது இந்த மூச்சு இல்லைன்னா இந்த உடல் மண்ணுக்கு போயிடும். அதனால் இந்த மூச்சை கவனிக்கிறது தான் பிரம்மசூத்திர குழு. அது ரகசியம். அது எப்படி எப்படி இருக்குது அப்படின்னா, ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரணே. கடவுள் எப்படிக்கிறான்னா ஓர் எழுத்தாக இருக்கிறோம், ஆனால் நம்ம எப்படிக்கிறோன்னா அஞ்சு எழுத்தாக இருக்கிறோம். இந்த அஞ்சு எழுத்தாக எழுத்தாக இருக்கிறதால நம்ம படாத இன்னல் போடுறோம் இந்த பூமியில். அவன் ஒரு எழுத்தாக இருக்கிறதால அவனுக்கு துன்பமே இல்லாத இருக்கிறான். அதனால் ஓங்காரனம் தான் சொல்கிறார். ஓங்கார சூத்திரம், ஓங்காரம்னா சப்தம். மனுஷனுக்குள்ளே ஒரு சப்தம் இல்லாமல் அடங்கி போச்சுன்னா செத்து போட்டான்னு அர்த்தம். அப்போ அவனுக்குள்ளே ஒரு சத்தம் இருக்கணும், ஆனால் அந்த சத்தத்தை அவன் உணர்றது கிடையாது, உடலை மட்டும் உணர்றான். அதனால் சொல்கிறார், ஓங்கார சூத்திர சதானந்தவாரி. சதானந்தவாரின்னா அது ரகசியமாகவும் இருக்குது, பேர் ஒளியாகவும் இருக்குது. ரெண்டுமா சேர்ந்து ஆணும் பெண்ணும். ஓசையாக இருக்கிறது ஆணாகவும், ஒளியாக இருக்கிறது பெண்ணாகவும். ஓசையாக இருக்குது சிவமாகவும், ஒளியாக இருக்குது சக்தியாகவும் இருந்து தான் இந்த உலகத்தையும் இயக்குது, நம்மளையும் இயக்குது. சார், இப்போ இருக்கிற அந்த இந்த கோயில், நீங்கள் சொன்னீங்க இந்த கோயிலில் கட்டதுக்கு வந்து அகத்தியர் உங்கள் கனவுல வந்து சொன்னார்னு சொல்லி, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த இப்போ இருக்கிற அந்த கோயில், இந்த கோயிலை கட்டதுக்கு வந்து அகத்தியர் வந்து உங்கள் கனவுல வந்தார்னு சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் வந்து ஆசிரமம் மட்டும்தான் கட்டினேன். ஆசிரமம் கட்டுறதுக்கு ரயில்வேல வேலை செய்யுது. ஆசிரமம் கட்டுறதுக்கு ஊர்பட்ட கடன் வாங்குவாங்க உள்ளே. வேறு ஏதாவது இந்த பவனை செய்யணும் சாது இது வரும்போது திருப்பி கொடுப்பேன், திருப்பி கடன் வாங்குவேன். இதுதான் வேலையாக இருந்தது இங்கே. இது கட்டி அப்படி ஒரு 10 பேர் 20 பேர் வரப்போ இருந்தது. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், ஒரு நாள் தூங்கும்போது அகஸ்தியர் கனவு கண்டேன். அந்த கனவு எப்படி ஆச்சுன்னா, இங்கே வந்து ஒரு முருகன் கோயில் கட்டணும் அப்படின்ற ஒரு கனவு அது. அதனால் என்ன பண்ணேன், கோவில் கட்டணுன்னா அவ்வளோ விளையாட்டு இல்லையே, பெரிய அமௌண்ட்டு ஒன்றுமே அப்படின்ட்டு அங்கே இங்கே சீட்டை கீட்டை போட்டேன். உள்ளே வர உள்ளே கடன் வாங்கிறது இல்லாமல் அங்கே இங்கே சீட்டை போட்டு எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு இந்த கோயிலை கட்டணும். சரி, இந்த கோயிலை கட்டணும், இதுக்கு என்ன பேர் வைக்கணும்? ஏதோ முருகன் கோயில் 1000 பேர் இருக்குது, ஆனால் இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வேணுமே
அப்படின்னா அகஸ்தியர் பாடல்லையே ஒரு பேர் இருக்குது, சண்முக நாயகன் தோன்றிடுவான், சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான், கண்ணினிலேயே கண்டு போற்றிடலாம் கூடும் காலத்தை காலம் என மாற்றிடலாம் அப்படின்னு அதே பேரை வச்சேன் சொல்லு. இன்னொருத்தர் இந்த கோயிலில் வந்து நவகிரகங்களுக்கு பதிலாக தெய்வங்கள் வச்சுருக்கீங்க. இந்த கோயிலினுடைய சக்தியை என்னன்னா, இது இப்போ 1000 பேருக்கு அது நடந்து போச்சு, கல்யாணம் ஆகாமல் நிறைய ஜனங்க அவஸ்தப்படுது. அந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பசங்களுக்கெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து போனால் அந்த கல்யாணம் கை கூடும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க நிறைய, இப்போ நம்ம ஆசிரமத்தை சார்ந்தவங்கள ஒரு 2-3 பேர் குழந்தை இல்லாதது குழந்தை பெற்றிருக்காங்க. அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இதை வந்து கரெக்டாக அந்த செவ்வாய்க்கிழமைனா 9 செவ்வாய்க்கிழமை விடாமல் சுற்றினாங்கன்னா அதில் குழந்தை கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கும். அது கூட கொஞ்சம் வைத்தியமும் பண்ணிக்கிறாங்க, அது நல்ல விஷயமாக நடக்குது. எடைக்கு எடை போட்டு சில்லறை போட்டு கூட கொடுத்துருக்குறாங்க கோயிலுக்கு, இது மாதிரி செய்கிறாங்க. ஸோ ஏன் அந்த கோயில் வந்து நவகிரகங்களுக்கு பதிலாக தெய்வங்கள் வச்சிங்க? இப்போ விநாயகர், முருகன், பிரம்மர், சரஸ்வதி, இந்த கோயிலில் நவகிரகங்களுக்கு பதிலாக ஏன் தெய்வ சிலைகள் வச்சுருக்கீங்க? அவங்க நவகிரகமே வைக்கலையே? வைக்கல. ஓ, நவகிரகமே வைக்கல, ஒரு குடும்பத்தை வச்சுருக்கிறேன். மூலஸ்தானம் முருகர், எதிர பிள்ளையார், அண்ணாண்ட ஐயப்பன், உள்ளே போனீங்கன்னா பிரம்மா சரஸ்வதி. பிரம்மா சரஸ்வதி கோயில் எங்கேயும் வைக்க மாட்டாங்க, ஆனால் நான் வச்சுருக்கிறேன். அண்ணாண்ட போனால் மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, அப்படி வந்தால் சிவம், துர்கை. இப்படி ஒரு குடும்பம் தான் வச்சுருக்கிறத தவிர நவகிரகம் வைக்கல. ஓகே. இன்னொரு சார், நான் கேள்விப்பட்டால் அதாவது நீங்கள் வந்து உங்களோட சீடர்களே நீங்கள் சூடம் காட்டுன்னு சொல்லி, உலக சூடம் காட்டுன்னு சொல்லி சீடர்களுக்கு எப்போதும் கடவுளுக்கு தானே சூடம் காட்டுவாங்க. நீங்கள் வந்து தீபார்த்தனை உங்களோட சீடர்கள் காட்டுன்னு சொல்கிறாங்க, ஏன் அப்படி செய்கிறீங்க? உனக்குள்ளவும் இந்த ஒளி தான் இருக்குது, எனக்குள்ளவும் இந்த ஒளி தாங்குது. இந்த ஒளியை வழிபடு. இந்த ஒளி எங்கக்குது? மனித உடலில். இது இந்த விஷயங்கள்லாம் வந்து மீடியாவில் நான் பேசக்கூடாது, ஆனால் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க, அதனால் சொல்கிறேன். ஒரு மனுஷனுக்கு உயிர் வந்து உள்நாக்குக்கு மேலகுது. ஒரு மனிதனுடைய உயிர் உள்நாக்குக்கு மேலே இருக்குது. அந்த உள்நாக்குக்கு மேலே இருக்கிற உயிருக்கு எண்ணெய் ஊற்றுறது விந்து. விந்து, அந்த விந்து மனிதனுடைய உடலில் இல்லைன்னா இவனும் உயிராக இருக்க மாட்டான், அந்த விளக்கு இல்லைனாலும் உயிராக இருக்க மாட்டான். அதை 3 மகான்களும் நல்லா சொல்லுவாங்க. உச்சிக்கு கீழே, உள்நாக்கு மேலே, வெச்ச விளக்கு எரியுதடி. அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை, தண்ணியும் இல்லை, போக வழியும் இல்லை, சிக்குது சிக்குது வாழை பின்னேன்னு இவர். இன்னொரு மகான் சொல்லுவார், கொங்கனூர் திருப்பதியில் இருக்கிறார்ல, அவர் சொல்லுவார், சிக்குள்ள பாதை துடிக்குதடி, சிலம்பொலி அங்கே கேட்குதடி, அச்சுள்ள பாதை பயணம் போனால் ஐயனை அடையலாமேன்னுவார். அப்போது மனுஷனுக்கு உயிர் வந்து இந்த உள்நாக்குக்கு மேலே தான் இருக்குது. அது எரியிற வரைக்கும் தான் இவனுடைய வாழ்வு, அது அணைஞ்சதுன்னா இவன் வாழ்வு போச்சு. அந்த தீபத்தை நீ உள்ளே பாரு, வெளியே வச்சிருக்கிற அத்தனையும் அடையாளம்தான், நிஜம் உனக்குள்ளே தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், கடவுள் உனக்குள்ளதுன்னு. இப்போ இந்த ஒளியும் உனக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த ஒளியை பார்க்கணுன்னா நீ முதல்ல வெளியே பார்க்கணும், வெளியே பார்த்து அதே ஒளியை உனக்குள்ளே நீ தேடணும். அப்படி தேடும்போது உனக்கு உண்மைகள் புரியும், அதனால் தீப ஆராதனை பண்ணுறோம். அதே நேரத்தில் உலகத்தில் யாரும் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன்னு வாங்க, தேங்காய் ஓடிக்கு போவேன், தேங்காய் சாமிக்கு, யாருக்குப்பா தேங்காய் சாமிக்குப்பா, ஓ தேங்காவை உடச்சி மட்டை சாமி பக்கம் வச்சுட்டு தேங்காவை எவன் பக்கம் வச்சுப்பான், அது எதுக்காக அப்படின்னா, சரியா தப்பா அப்படின்னா சரி,
அந்த தேங்காய் மாதிரி உன்னுடைய மனம் மாறணும், வெள்ளை ஆகணும். அது அப்போ தான் நீ தெய்வத்தை அடைய முடியும். அப்போ அதுக்கு மேலே இருக்கிற மட்டையை கழிக்கணும், அதுக்கு மேலே இருக்கிற ஓட்டை கழிக்கணும், அதுக்கு மேலே இருக்கிற காயை கழிக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற அமுதம் கிடைக்கும். அந்த அமுதம் கிடச்சா தான் தெய்வத்தை பார்க்க முடியும். அப்படின்றதுக்காக தான் தேங்காய் உடைக்கிறோம், வெத்தலை பாக்கு வைக்கிறோம். வெத்தலைன்றது காற்று, பாக்குன்றது நீர், கற்பூரம்ன்றது நெருப்பு, பழம்ன்றது மண், பூன்றது ஆகாயம். இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை தான் நம்ம வழிபட்டுனுக்குறோம். ஆனால் நம்ம என்னென்ன கடவுளை வழிபடுறோம், கடவுளை வழிபடுறோம்னு ஏமாந்துக்கணுக்குறோம், தெரியல. இதை எவனும் சொல்லியும் கொடுக்கல. காலாகாலமாக இன்றைக்கி நேற்று நடக்கல, இது இது காலங்காலமாக நடந்துக்கணும். அது அதை இப்போ நான் இதெல்லாம் கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லிங்கிறேன், ஜனங்கள் அது கொஞ்சம் எடுத்துக்கணும், மாறுபட்டு இருக்குது.